அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு தினமும் ஓர் உபதேசம் ஒரு மனிதர் தம் கையால் உழைத்து உண்பதை விட சிறந்த உணவை ஒருபோதும் உண்ண முடியாது நபி தாவூத் அலஹி சலாத்து வசலாம் அவர்கள் தங்களின் கையால் உழைத்து உண்ணக்கூடியவர்களாகவே இருந்தார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அறிவிப்பவர் மிக்தாம் ரதி அன்ஹு அன் நூல் புகாரி ஹதீஸ் என் இரண்டாயிரத்தி எழுபத்தி இரண்டு அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே உழைத்து உண்ணக்கூடிய உணவு சிறந்த உணவு என்பதை பெருமானா சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்ததோடு இறை தூதர் நபி தாவூதாத்து வசலாம் அவர்களும் தங்கள் கரங்களால் உழைத்து உண்ணக்கூடிய வழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள் என்கிற முன்மாதிரியும் நமக்கு சொல்லி தருகிறார்கள் அன்பிற்குரியவர்களே இதில் இரண்டு விஷயங்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஒன்று பிறருடைய உழைப்பில் நாம் அமர்ந்து உண்ணுவது மார்க்கத்தில் நல்ல பண்பாக பார்க்கப்படவில்லை என்ற கருத்து ஒன்று இரண்டாவது நாம் உழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்றாலும் நம்முடைய உழைப்பு அல்லாத வழிகளில் நமக்கு ஏதேனும் உபரியாக வரவீனம் வருகிறது அல்லது நாம் சிரமப்படாமல் நம்முடைய உழைப்பின் பங்களிப்பு இல்லாமல் நமக்கு மாற்றமான வழிகளில் வரக்கூடிய வரவீனம் ஏற்புடையதல்ல ஆரோக்கியமானது அல்ல என்பதையும் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது பலருடைய எதிர்பார்ப்பு என்னவென்று சொன்னால் குறைவாக உழைக்க வேண்டும் ஆனால் பயன் நிறைவாக கிடைக்க வேண்டும் அதாவது நாம் உழைத்ததை விட அதிக பயன் கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு பலருடைய உள்ளங்களில் இருப்பதை பார்க்கிறோம் அன்பிற்குரியவர்களே நாம் எந்த அளவிற்கு உழைத்தோமோ அதற்கேற்ற கூலி நமக்கு கிடைத்தால்தான் அது உழைத்து உண்ணக்கூடிய உணவு என்கிற வட்டத்திற்குள் வரும் உழைப்பை குறைவாக கொடுப்போம் பயன் மட்டும் அதிகமாக கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் பலருடைய செயல்பாடுகள் ஏன் பெரும்பாலானவர்களுடைய செயல்பாடுகள் இயன்றவரை நேரத்தை கடத்தி உழைப்பை குறைத்து விட வேண்டும் ஆனால் பெறக்கூடிய ஊதியத்தை சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது இதுவும் உழைக்காமல் உண்ணுதல் என்ற நிலையில்தான் வரும் அன்பிற்குரியவர்களே அல்லாஹுவின் தூதர் சல்லு அலஹி வசல்லம் அவர்களுடைய இந்த உபதேசத்தை புரிந்து இயன்றவரை உழைத்து உண்ணுதல் நம்முடைய உழைப்பில் அல்லாத வகையில் நமக்கு வரவீனம் வரும் என்று சொன்னால் அதை தவிர்ந்து வாழுதல் என்கிற பண்பு நமக்குள்ளாக வர வேண்டும் அல்லாஹ் உதவி செய்வானாக واخر دوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته